வணக்க மக்களே இது ப்ரோமோ உலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிவங்கியோட அம்மா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் சிவங்கி பற்றி என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா நேற்று சிவங்கி வந்து ஃபோரம் மால்க்கு ஒரு ஃபோனோட லான்ஸ்க்காக போயிருந்தாங்கல்ல அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபேன் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது திருப்பி ரீஷேர் தான் பண்ணியிருக்காங்க அப்புறமா சிடபிள்யூசியில் எடுத்த சில சீன்ஸும் தான் அவங்க வந்து ரீஷேர் பண்ணியிருக்காங்க நேற்று ஃபோரம் மாலில் சிவங்கி வந்து என்ன பாட்டு பாடியிருந்தாங்கன்னா வாத்தி படத்துலேருந்து வா வாத்திங்கிற பாட்டு தான் பாடியிருந்தாங்க ஷரண் வந்து சார் கூட எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க அப்புறமா ராஜா சி சிடபிள்யூசி செட்டில் எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஷால் வந்து ராஜயப்பனை பற்றி நேற்று அவங்க எலிமினேட் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸ் ஆகிட்டோம் சிடபிள்யூசிக்கு முன்னாடி முன்னாடி ராஜயப்பன் யாருன்னே எனக்கு தெரியாது நான் இப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற வீடியோ ஷேர் பண்ணி எப்போவுமே ராஜய்யப்பன் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருக்காங்க சிவங்கிங்கிற ஹேஷ்டாக் குக்குமாலி போருங்கிற ஹேஷ்டேக் எல்லாமே இப்போ ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அஸ்வனோட குட்டி பட்டாசு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு